வெளிப்படைத்தன்மைங்கிறதுல நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம். நான் என்ன சொன்னேன், குறைகள் வரவேற்கப்படுகிறது. எங்கே என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் உடனே நடவடிக்கை எடுக்கும். அவரை கேளுங்க, எங்கே நடந்திருக்கு, என்ன தப்பு நடந்திருக்குன்னு கேளுங்க. திருப்தி அடையலைன்னா நாங்கள் எங்கள் யார் மக்கள் திருப்தி அடையிறதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நானும் சக்கரவாணி, எங்களுக்கு யார் திருப்தி அடையணும்னா 7 கோடி மக்களும் திருப்தி அடையணும், எங்கள் முதலமைச்சர் திருப்தி அடையணும். அதுக்கு நாங்கள் வேலை செய்வோம். வேறு யார் சொல்ல யாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா நாங்கள் நான் 50 ஆண்டுகள் அரசியலில் இருக்கோம். நான் இவருக்கு கிட்டத்தட்ட இவருக்கும் 30-35 வருஷம் ஆயிடுச்சு. 6 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்காரு தொடர்ந்து. நான் என்ன கேட்குறேன், திருப்தி என்பது மக்களுடைய திருப்தி தான் எங்களுடைய திருப்தி. மக்களுக்கு அரசினுடைய திட்டங்களின் மூலமாக எந்த திட்டமாக இருந்தாலும் கொண்டு போய் கையில் சேர்க்கணும். அதுதான் எங்கள் வேலை. 2 பேர் வேலை. நாங்கள் வேலைக்காரன், மக்களுக்கு சேர்க்கறது எங்கள் வேலை. மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும், அவர்கள் திருப்தி அடைய வேண்டும். அதுதான் நாங்கள் எதிர்பார்ப்பது. யாருக்கும் எந்த பாரா வச்சு மக்களை உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கங்களில் தலைவர்கள் இருக்கிறார்கள், செயலர் இருக்கிறார்கள். எங்கேயாவது பார்சியாலிட்டியா நாங்கள் எங்கேயும் நடக்கலாம். முழுக்க முழுக்க இப்போ இது ஒரு மக்களுடைய இயக்கம், கூட்டுறவு இயக்கம். இந்த துறை மக்களுக்காக உருவாக்கப்பட்ட துறை. உணவுத்துறையும் அதுக்காண்டி உருவாக்கப்பட்ட துறை, சிவில் சப்ளை கார்பரேஷன். இதில் எந்த ஊனம் வரக்கூடாது. நீங்கள் எங்கேயாவது குறை இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மாலை போட்டு அந்த காரியத்தை செஞ்சுட்டு நாங்கள் திருப்தி ஆகிக்குவோம். அது எங்களுக்கு செய்கிற நிறை. குறையை நீங்கள் சொன்னால் நாங்கள் சந்தோஷப்படுவோம். அதே நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நிறைய திருப்தி அடைகிறது மக்கள் தான் திருப்தியை சொல்லணுமே தவிர மற்றவர்கள். ஏன்னா ஒருவேளை ரேஷன் கடையை தெரியாதவங்கெல்லாம் திருப்தி அடையலைன்னு சொல்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. நாங்கள் நிதியே கேட்கலையே, அவரவே கேளுங்க. நான் தான் சொல்லிட்டேன். நான் சொல்லுவேன், இல்லை நாங்கள் திருப்தியாக இருக்கோம், மக்கள் திருப்தியாக இருக்காங்க, முதலமைச்சர் திருப்தியாக இருக்காரு. நாங்கள் என்ன சொல்கிறோம், மக்களை திருப்திப்படுத்துவது தான், மக்களுக்கு எங்கே குறை வந்தாலும் அந்த குறையை நிவர்த்தி செய்வது தான். நாங்கள் அதுக்கு தான் எங்களை அமைச்சராகியிருக்காரு. பெருமைக்காக அல்ல, நாங்கள் சுயலாபத்திற்காக அரசியலுக்கு வரவில்லை. பொதுநல நோக்கோடு அரசியலுக்கு வந்தவர்கள். எங்களால் 10,000 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கோம், ஒரு பைசா இல்லாமல். அதெல்லாம் நாங்கள் இந்த மாவட்டத்தில் செஞ்ச சாதனை. வேறு எந்த மாவட்டத்தில் காமிக்க சொல்லுங்கள்.